யோகேன ஜாக நிவஹீரபி நாதவம் ஸ்யாஹ ஜாகேன சாபி முகயந்தி யமேவ நித்யம் சம்பூபபானகளமம்புஜவக்த்ரநேத்ரம் ஜம்பூ புரஹலயமுபைமிரமாஹ நிவாசம். இன்றைய தினத்திலே ஒரு அத்தியுதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நாவல்பாக்கம் என்கிற ஒரு ஸ்ரீ கிராமம், பரம பாகவதர்கள்லாம் எழுந்துருளி இருந்தது ஒரு ஸ்ரீ கிராமம், ஆச்சாரிய சார்வபௌமர்கள்லாம் எழுந்துருளி அனுஷ்டான பரர்களாக இருந்து பகவத் சேவையே பிரதானமாக கொண்டு, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதையே பிரதானமாக கொண்டு, ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தா எப்படி நடந்து கொள்வார்களோ அந்த மாதிரி நடந்து கொண்டு இப்படி அந்த பகவானை அனுபவித்த ஒரு திவ்ய தேசம். இன்றளவும் ஆச்சாரியர்கள் அங்கு எழுந்துள்ள இருந்து கொண்டு எல்லோரையும் அனுஷ்டான பரர்களாக இருந்து கொண்டு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் நாவல்பாக்கம் என்கிற கிராமம். அந்த கிராமத்திலே இப்பொழுது அங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீனிவாசனுக்கு தொப்போத்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி ஒரு வார்த்தைகள் இங்கு விஞ்ஞாபனம் செய்ய அடியேன் விழைகின்றேன். பெருவாள் திருவேங்கடமுடையான் ஆக பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் திருவேங்கடமுடையானாக திருமலையிலே சேவை சாதிக்கின்றார். மாயாவி பரமானந்தம் திக்தா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சக மோதத்தே என்பதாக புராணம் சொல்லுகின்றது. அத்தியாச்சரியமான சக்தியை உடைய எம்பெருமான் திருவேங்கடமலையை, அதாவது ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டுவிட்டு திருவேங்கடமலைக்கு எழுந்தருள் இருக்கின்றார். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஆசிரித ரட்சணார்த்தமாக, ஆசிரித்தர்கள் எல்லோரையும் அனுகிரகம் செய்வதற்காக திருவேங்கடமலையிலே எழுந்தருள் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அவர் மாயாவி என்பதாக. அப்போ பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுவது எதனாலே என்று கேட்டால், அவருடைய கிருபைக்கு பாத்திரமாக இருக்கிறவர்கள் எங்கு அதிகமாக இருக்கிறார்களோ, யாரையெல்லாம் நல்வழிப்படுத்த வேணும் என்று எம்பெருமான் நினைக்கின்றார்களோ, நல்வழிக்கு புறம்பாக இருக்கின்ற வழியில் செல்பவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு வியாஜமாக இருக்கக்கூடிய இடத்தில் எம்பெருமான் இருப்பதே அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஆகையால் ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் திருவேங்கடமலையில் எழுந்தருளி இருந்து அவர்களுக்கு நமக்கு அனுகிரகம் செய்வதில் களிப்படைந்து சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே சந்தோஷமாக பெரியபிராட்டியாரோடு விளையாடி கொண்டு இருக்கின்றார், களிப்படைகிறார் என்று சொல்லுகின்றார். நம்மாழ்வார் அருளி செய்கின்றார், ஈசன்வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனேன் நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்று. வானவர்க்கு ஈசன் என்றால், நித்தியசூரிகள் அமரர்கள் தொழும் பெருமான் என்றால் அது போய் ஒரு ஏற்றமா எம்பெருமானுக்கு? அதிநீச்சனாக இருந்திருக்கிற என்னிடத்திலையும் அனுகிரகம் பண்ணி என்னோட எனக்காக திருவேங்கடமலையில் எழுந்துள்ள இருக்கிறது இருக்கே, இதுதான் எம்பெருமானுக்கு ஏற்றம் என்று அருளி செய்கின்றார். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானுக்கு இன்னொரு பெரிய குணங்கள் இருக்கின்றது. அந்த குணம் என்ன என்று கேட்டால், ஆசிரித்தர்களிடத்திலே பரம பாகவதர்களாக இருப்பவர்களிடத்திலே எம்பெருமானையே ஜன்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே, ஒரு முகூர்த்தமோ ஒரு க்ஷணமோ எவனொருவன் எம்பெருமானை, அதாவது யாருக்கு எம்பெருமானை எண்ண முடியாமல் போகின்றதோ அப்பேற்பட்டவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் நினைக்கின்றார்களாம் அந்த ஒரு க்ஷணம் வீணாகி போய்விட்டது. ஆகையால சாகாலி தன்மகச்சித்திரம் அது பெரிய ஆபத்தில் கொண்டு முடித்து விட்டது என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பரம பாகவதர்களுக்கு சேவை சாதிப்பதிலே அதை காட்டிலும் சந்தோஷம் ஏற்படுகிறதாம் எம்பெருமானுக்கு. இந்த திருவேங்கடமலையிலே எழுந்தருளியிருந்த எம்பெருமான் எல்லோரு தயாதேவியினுடைய ஒரு கரை புரண்ட ஒரு கருணையினாலே எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக எல்லா இடங்களிலேயும் அந்த திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கின்றார் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே அருளி செய்கின்றார்.
கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்வயா கலி ஜலனதுர்கதி ஜகதி காலமேகாயுதம் ரிஷக்ஷிதி தராதிஷு ஸ்திதிபதேஷு சானுப்ளவைஹி விஷாத்ரிபதி விக்கிரகைஹி வியபகதா கிலாவக்கிரகைஹி என்பதாக தயாசதகத்திலே சேவை சாதிக்கின்ற எந்த ஊர்ல திருவாள் திருவேங்கடமுடையான் சீனிவாசன் சேவை சாச்சாலும் எல்லாம் திருவேங்கடமுடையான் தான். தயாதேவி எல்லா இடத்துலயும் எல்லாரும் அங்க போய் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சாலும் கூட அவாவா ஆத்துல கூட பெருமாள் திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கும்படியாக தயாதேவி பண்ணுகின்றாள் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். அந்த ரீதியிலே நாவல் பாக்கத்திலும் ஸ்ரீனிவாசனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த திருவேங்கடமுடையானே நாவல் பாக்கத்தில் ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். எஸ்மின் கிராமே சுசரித நித்யகா சர்வசாஸ்திர பிரகல்பாக சாங்கே வேதே நிதாந்தாக நிதம் சிரம விமலதயஹ நாடகாலங்கிருதிஜ்ஞாஹ தஸ்மின் ஜம்பூபுராக்ஷே விஹரதி பகவான் வெங்கடக்ஷ்வாபதீசஹ தியக்த்வா நித்யானுபவ்யம் பரமமபி பதம் விஸ்மரன் அஞ்சனாத்ரிம் என்பதாக திருவேங்கடமுடையான் நினைக்கிறாராம். சாதாரணமா நகரத்துல இருக்கிறவர்கள்லாம் கிராமத்துக்கு வரத்துக்கு ஆசைப்பட மாட்டா, அதுவும் விதேசத்துக்கு போனவா நம்ம தேசத்துக்கு வரணும்ன்றதையே நினைக்க மாட்டா. இது சாதாரணமா இருந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி பெருமாளும் திருவேங்கடமலையில எழுந்தவள் இருக்கார், அது பெரிய நகரத்துல இருக்கிறப்போ கிராமத்துக்கு வரத்த ஆசைப்படுவாருன்னா கட்டாயம் ஆசைப்படுறாராம். அவர் சீவைக்குண்டத்தை விட்டுட்டு வந்தவராச்சே, ஆகையால் அந்த திருவேங்கடமுடையான் நினைக்கிறாராம், இந்த கிராமத்துல வசிக்கிறவா எல்லாரும் இவெல்லாம் எப்படி இருந்துருக்கா, சுசரித்தா சதாச்சார ஆச்சார அனுஷ்டானத்தோட சம்பூர்ணமாக நிரம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல சர்வசாஸ்திர பிரகல்பாக எல்லா சாஸ்திரங்களையும் வேதாத்தியனம் நன்கு அறிந்தவர்களாக வேதாத்தியன சம்பன்னர்களாக வேதத்திலையும் வேதாந்தங்கள்லையும் அங்கங்களோடு கூடியதாக இருந்துருக்கிற வேதத்துல ரொம்ப பரிசிரமப்பட்டு ரொம்ப நல்ல ஒரு தேர்ச்சியை அடைந்தவர்களாக இருந்துருக்கிறவர்கள், அதோடு மாத்திரமில்ல தெளிந்த மனசை உடையவர்களாகவும் இருந்துருக்கான். இப்படிப்பட்டவர் இவாள் இருக்கிற இடத்துல இவாளுக்கு அனுகிரகம் பண்றது தான் நமக்கு ஒரு விசேஷம்னு பெருமாள் தீர்மானம் பண்ணி அந்த தியக்வா வெங்கடக்ஷ்வாபதீசா தியக்வா நித்யானுபாவியம் பரமமபி பதம் விஸ்மரன் அஞ்சனாத்ரிம் அந்த நித்தியதூரிகள் தொழுவதாக இருக்கின்ற பரமபதத்தையும் இந்த திருவேங்கடமலையையும் கூட மறந்துட்டு இந்த கிராமத்திலேயே எழுந்துள்ளிருப்பதாக சங்கல்பம் பண்ணிண்டு இங்க ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிக்கிறார் என்பதாக பெரியோர்கள் சொல்லும் ஸ்லோகம் இது. அப்படி திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனாக இந்த கிராமத்திலே நாவல்பாக்கம் கிராமத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பெருமாளுக்கு இப்போ இன்றைய தினம் மூன்றாவது நாள் இன்றைக்கு சாயங்காலம் நடக்க போறது. இதுக்கு முன்ன ரெண்டு நாட்களாக அத்தியுதமான தெப்போற்சவம் நடைபெறுகிறது. அங்க திருவேங்கடமலையில இருக்கிறது சுவாமி புஷ்கரணி. இங்க இருக்கிற ஒரு திருக்குளத்தும் இதுவும் ஒரு விதத்துல சுவாமி புஷ்கரணி என்றே சொல்ல வேண்டும். இதற்கு ராமானுஜ சரஸ்வதி என்பதாக பெயர். கூட்டஸ்தர் குமாரதாத்தையார் மகாதேசிகன் யாகம் செய்யும் பொழுது இஷ்டாபூர்த்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற யாகத்துக்கு வரைச்சே குளம் வெட்டுதல் கிணறு கட்டுதல் இதெல்லாம் வந்து ஒரு காரியம். இந்த குளம் கிணறு என்ன லோகோபகாரமாக இருக்க வேணும்னு சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். அப்படி அதுக்காக யாகத்தும் போது வெட்டின குளம் இது. இது இது எப்படி சுவாமி புஷ்கரணின்னா நாமெல்லாம் சுவாமி தேசிகன் எல்லாம் சேவிச்சவா கிடையாது. ஆனா சுவாமி தேசிகன் எப்படி இருந்திருப்பார்னு ஒரு எண்ணம் நமக்கு வரணும்னாக்க அங்க நாவல் பாக்கத்துல எழுந்தருள் இருந்த சுவாமிகள் ஐயா சுவாமி போன்ற சுவாமிகளை சேவித்தவர்களுக்கு தெரியும். அப்படி பஞ்சகால உதயோபஸ்தானம் பண்ணிண்டு மாத்தியான ஸ்தானாதிகள் பண்ணிண்டு எப்பவுமே காலக்ஷேபாதிகளை சாதித்துக் கொண்டு கிரந்தலேக்கனாதிகள் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை ஈடுபட்டு கொண்டு எழுந்தருள் இருந்தவர்கள் அப்பேற்பட்ட பரம பாகவதர்கள் ஆச்சாரிய சார்வபௌமர்கள்
அனுஷ்டானம் செய்த திருக்குளமாக இருக்கிறபடியாலே இதையும் சுவாமி புஷ்கரணி என்று சொல்லலாம். இந்த சுவாமி புஷ்கரணியில ஆச்சரியமான தெப்போத்சவம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அதுலயும் தொப்பத்துக்கு ஒரு விசேஷம். தொப்பம் என்னன்னு கேட்டாக்க, தொப்பம்ன்றது நமக்கு என்ன காண்பிக்கிறதுன்னு, விஷ்ணு போத்தம் என்பதாக சொல்லுகின்ற அந்த விஷ்ணு பெருமாளுடைய திருமேனியின் பெருமாளே தான் நமக்கு போத்தமாக, இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்திலேருந்து தாண்டத்துக்கு ஓடமாக இருக்கிறவர் பெருமாள் என்பதாக. அது தவிர ஒன்னு சொல்ற, நம்ம சரீரமே நமக்கு ஓடமாக ஆயிருக்குன்னு, மகதா புண்ணிய பண்ணியன கிரீதேயும் காயநௌகு என்பதாக. நம்மளுடைய புண்ணியம் மொத்தம், இத்தனை ஜென்மமா புண்ணியம் பண்ணின புண்ணியம் மொத்தத்தையும் அடகு வச்சு இந்த மனுஷ சரீரம் நமக்கு வந்திருக்கு. இந்த மனுஷ சரீரமாகிற ஒரு ஓடம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஓடத்தை, இந்த ஓடம் இது ஜர்ஜரிதமா சிதிலம் அடைவதற்கு முன்பாக அந்த சம்சாரத்தை கடந்து கடப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை பார்த்து நாம சம்சாரத்தை கடக்கணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன வழி என்னன்னா, இந்த சரீரத்தை கொண்டு எம்பெருமான் ஆகிற ஓடத்தை பற்ற வேண்டும். இதுதான் பண்ண வேண்டும். இத சுவாமி தயாசத்துக்கத்துல சாய்க்கிறார். திசி திசி கதி வித்தி தேசிகி நியமான ஸ்திரதர மனுகம் பேர் தியான லக்னா குணைஸ்வம் பரிகத விழசைலம் பாரமாரோபயந்தி பவஜலதிகதானாம் போத பாத்ரி பவித்ரி. அந்த தயாதேவி சம்சார கடல்ல அகப்பட்டவர்களுக்கு ஒரு போத்தமாக ஓடம் என்று சொல்ல கருதப்பட்டதாக ஆகிறாய் என்பதாக. என்ன விஷயம் ஓடம் என்றால், அது ஓடத்தை ஒரு அந்த டெஸ்டினேஷனை குறிச்சு ஓட்டிங் போறதுக்கு சாமர்த்தியம் இருக்கவா ஓடும். அது ஆச்சாரியாளாக இருந்திருக்காளாம். அந்த ஆச்சாரியாளாகிற படகோட்டிகளாலே அந்தந்த இடங்களை திக்குதோறும் அடைவிக்கப்படுபவளாக இருந்திருக்கவ, பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழும்படியாக பண்ணுபவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சார அதுல ஓடம் படகு, அது கட்டுமரம். அது அந்த கட்டுமரத்துல நல்ல கயறாலே கட்டி இருக்கணும். அந்த எம்பெருமானுடைய வாத்சல்யம் மாதுரியம் காம்பீரியம் போன்ற குணங்கள் இருக்க, இந்த குணங்கள்னாலே கட்டப்பட்டதாக இருந்திருக்கு தயாதேவி ஆகிற ஓடம். இந்த ஓடத்தை கொண்டு ஆச்சாரியாள்லாம் நம்மள சம்சாரத்தை கடக்கும்படியாக வழி செய்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த ஓடமாக, தயாதேவி ஆகிற ஓடமாக, அதுல பெருமாளுடைய சேவசாதிக்கிறார், சீனிவாசன் சேவசாதிக்கிறார், ஆச்சாரியர்கள்லாம் காண்பிச்சு கொடுத்த ஓடம் இது. இந்த ஓடத்தை பற்றி நாம எவ்வளவோ அடகு வச்சு, புண்ணியங்களை அடகு வச்சு பெற்றதாக இருந்திருக்கிற இந்த சரீரமாகிற ஓடத்தை கொண்டு இந்த சம்சாரத்தை கணக்கிடத்துக்கு வழி காண்பிப்பதற்காகவே இந்த திருக்குளத்துல இருக்கிற தொப்பம் நடைபெறுகிறது என்று சொல்ல வேண்டும். இந்த திருக்குளத்துல மேல பெருமாள் ஆச்சரியமாக அன்றைய தினத்துல எழுந்துள்ளனர். கல்லெழுத்து திருவக்கிரேட்டம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற கிரீட்டம் சாற்றி கொண்டு எழுந்த அந்த கிரீட்டம் எப்பேற்பட்ட சேவிக்கிறதுக்கு, அந்த கிரீட்டத்தோட பெருமாளை சேவிக்கிறவன ஆச்சரியமான ஒரு கம்பீரமான ஒரு இது. அந்த திருக்குளத்து கரையில சொல்ற, அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் துளிகாமணி சகசிரமரீசேகே என்று, அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசினையன் கிள மௌலிகி துளிகாமணி சகசிரமரீசேகே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிகி என்பதாக தேவப்பெருமாளுடைய திருவபிஷேகத்தை மங்களாசாசனம் பண்றார் கூறத்தாழ்வான். கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீண்முடியன் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தபடி ஆச்சரியமாக எல்லா லோகத்துக்கும் இவன்தான் அந்த அது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன் என்பதை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட திருவபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கிரீட்டத்தை சாத்தி கொண்டு குளத்தங்கரையில எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அந்த குளத்தங்கரையில எழுந்தருளும் பொழுது பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி மங்களாசாசனம் பண்ண ஒரு ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் வருது. அந்த சுவாமி மங்களாசாசனம் செய்கிறார். தமபி கனக சிந்தோ சைகதே சங்கரம் தம் கலச ஜனதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம் அனிஷம் அனுபவேயம் பாதுகே ஸ்வயதீனம் சுசரித பரிபாகம் சூரிபி சேவனீயம். ரங்கநாதன்
அந்த காவிரி ஆற்றின் நடுவுல இருக்கிற திட்டுல ஒரு கையால பெரிய பிராட்டியும் இன்னொரு கையால பூமி பிராட்டியும் பிடிச்சுண்டு அங்க உல்லாசமா அங்க பத்திவிழாத்தம் நடந்துட்டு இருக்கான், நடந்து போயிட்டு இருக்கான். அத சேவிக்கிறத சொல்ற கனக சிந்தோசை கதே சஞ்சரந்தம் கலச ஜலதி கன்யா மேரிணி தத்தஹஸ்தம் அனிஷம் அனுபவேயம். இப்படிப்பட்ட ஒரு சேவைய அனுபவிக்கணும், எப்பொழுதும் விடாமல் சேவிக்கணும். இது யாரு நித்திய சூரியர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு சேவை. அவர்களுக்கு எவ்வளவோ பாக்கியம் பண்ணினவர்கள் தான் அதை சேவிக்க முடியும். அப்படிப்பட்ட சேவை என்று ரங்கநாதன் மங்களாசாசனம் பண்ற அது யாருடைய அதீனமாக இருந்துருக்குன்னா பாதுகா தேவியினுடைய அதீனமாக இருந்துருக்குன்னு இந்த திருக்குளத்தினுடைய கரையில கொடைய நல்ல ரெண்டு கொடையும் போட்டுண்டு ஜல் ஜல்னு வாத்திய கோஷங்களோடையும் வேத பாராயணத்தோடையும் அப்படியே வெம்பெருமான் எழுந்துள்ளது பார்த்தோம்னா இப்படிப்பட்ட சேவையை சேவிப்பதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு தோன்றது. அப்படிப்பட்டதான ஒரு ஆச்சரியமான திருக்குளத்தின் கரையில எழுந்துருள ஒரு இது. அங்க எழுந்துருளச்சே பார்த்தோம்னா அந்த கரையில இருக்கிற அது பக்கத்துல இருக்கிற சுற்றுப்புறத்து இருக்கிற நிலங்கள் மொத்தம் எம்பெருமான சேர்ந்தது. இது எம்பெருமானுடைய விபூதி. அவருடைய விபூதியை பார்ப்பதுல பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது மாதிரி அந்த திருமுக மண்டலத்துல ஒரு சந்தோஷம். எல்லா இடத்துலயும் இப்ப மழை பெஞ்சு மொத்த இடமும் பயிர் வச்சிருக்கிறதுனால பெருமாளையே சுவாமி மங்களாசாசனம் பண்றாரு. திருவேங்கடமுடியான கிருஷ்ணசெயிலேக்கு கிருஷிவலம் தினத்தின்னு ஒரு பயிர் தொழில் புரிபவராக மங்களாசாசனம் பண்ணுகிற அந்த பயிர் தொழில் புரிபவனுக்கு சரணாகத சசியமாலினி என்ன எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றவாள் இருக்காள். அவள் தான் அந்த இடத்துல பயிராக இருந்துருக்கு, வரிசை வரிசையா இருந்துருக்கிற பயிர். இத பார்த்து பெருமாள் திருவேங்கடமுடியான் சந்தோஷம் அடைகிறார். இந்த இடத்துல அன்வர்த்தமாகவே அந்த பெருமாள் திருவேங்கடமுடியான்னு இங்க சீனிவாசனாக எழுந்துள்ள இருக்கிறதுனால அவரே ஒரு பயிர் தொழில் சொல்வர் குடியானவர் மாதிரி அவருடைய விபூதியாக இருந்துருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் பாக்குற எம்பெருமானுடைய விபூதியாக இருந்துருக்கிற நிலங்கள் மொத்தம் இப்ப சமிருத்த சசியமாக இருந்துருக்கு. எல்லா இடத்திலையும் அப்படியே பயிர் நிரம்பி அப்படியே செழிப்போடு இப்ப காணப்படுகிறது. அந்த கரை மேல பெருமாள் ஏழ்றே ஏழச்சே பார்த்தோம்னா எல்லாம் இன்னும் கேட்டா அந்த நரந்திய ரெல்லையில் நின்ற அனைத்திலும் நொந்தவரையே முதலாகன்னு ஆக்கின்சின்யத்தையே பிரதானமாக உடையவர்களாக இருக்கிறவள் தான் எம்பெருமானை சரணமாக அடைவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த சரணாகதிக்கு தகுதி. அப்படி எல்லா நிலையிலும் இருப்பவர்கள் எல்லோரும் பெருமாளை சேவித்து கொண்டு அந்த குளத்தின் கரையில எம்பெருமான் எழுந்துள்ளதற்கு இது ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல இந்த திருக்குளத்துல பெருமாள் எழுந்துள்ளுகிறார். அது பார்த்தோம்னாக்கா ஏக சேதுகு இவர்தான் நம்ம எல்லாம் இந்த சம்சாரத்துல இருந்து கடத்திக்கிறவாக, அதாவது சம்சாரத்தை தாண்டும் பண்ணப்படுகிறவராக இருக்க என்னை பற்றுங்கோள், உனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவது போல ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசம் இன்னைக்கு சாயங்காலமும் நடைபெறப் போகின்றது. இது எல்லாரும் சேவிச்சு இதுல பிரார்த்தர்களாக ஆக வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். இதுல அர்த்தாத்தான் இங்க பாராயணமும் பார்க்கணும். இது பாராயணமும் வேத பாராயணம் எவ்வளவு, அதாவது சோகம் ஆஜன்ம சத்தானாம் ஆபலோரிய கர்மணான்னு அவ பிறவி முதற்கொண்டு என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துக்கு அப்புறமா சுத்தமா இருக்கிறதுன்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஜென்னாலேந்தே சுத்தமா இருந்துருக்கான்றவெல்லாம் சில பேருக்குதான் அது அமையும். அப்படி எப்பவுமே அந்த பரிசுத்தோடையும் அனுஷ்டானத்தோடையும் பகவத் கைங்கரியத்தையே புருஷார்த்தமாக நினைச்சு கொண்டு அப்படி எம்பெருமானுக்கு இந்த தள்ளாத வயசுலயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பரம பாகவதாலெல்லாம் இருக்கும்படியான ஒரு இடம் அது. அவர்களோட கூட இங்க நம்ம அந்த இன்னைக்கு தினத்துல அன்னைய தினத்துல வேதத்தையும் பார்க்கணுமானா இது நாலாங்காண்டத்துல கடைசியில சமக்கம்னு சொல்லி சொல்ற பாராயணம் நடந்திருந்து இதுவும் ஆச்சரியமா இருக்கு. க்ஷேமத்தை நமக்கு எல்லாருக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது. அந்த க்ஷேமத்தை கொடுக்கறது, திருத்திய கொடுக்கறது, இது சுதினம் சுதினஞ்சமேன்னு சொல்லி முடிகிறது. அந்த சுதினம் இன்னைக்குதான் நமக்கு நல்ல நாள் என்று காண்பிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட நல்ல நாளை நாம் எல்லோரும் உபயோகப்படுத்தி கொண்டு அந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீபூமி நீலாசன ஸ்ரீபூமியோடு சேர்ந்திருக்கின்ற அந்த சீனிவாசனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேணும் என்று எல்லோரையும் பிரார்த்தித்துக் கொள்ள
நினைக்கிறேன். ஆச்சரியமான சேவையை எல்லாரும் தெரிவிக்கணும். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.